Hi friends, ellarkum vanakkam. In the video, le, bottle gourd dal tadka eppadi seiyalam paakalam. Oru cooker eduthu vechirukken. Idhula vandu cut panni vechirukra bottle gourd, adhaavadhu surakkai. Surakkaiya naan ulla seithittu adukapram oru periya vangaayam vandu cut panni seithadukaprama oru 10 pal poondu அப்புறம் ஒரு 4 மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இத வந்து ஒரு சைடுல வச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் இதுல வந்து கொஞ்சமா பருப்பு எடுத்துக்கிறேன் பாசி பருப்பு இத வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இந்த குக்கர்ல நம்ம அந்த பாசி பருப்பையும் சேக்கறோம் சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா மஞ்சள் தூளையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊத்திட்டு அதுல தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி போடணும் போட்டதுக்கு அப்புறமா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மஞ்சள் தூள் சேர்க்கணும்னு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சி வேக வைக்கணும் இப்போ ஒரு இரும்பு பாத்திரத்துல ஒரு எண்ணெய் ஊத்தி கடுகு சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயம் அப்புறம் red chili போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கணும் அந்த வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா தான் கறுவப்புளை சேக்கணும் இப்போ இந்த சைடு வந்து பருப்பு நல்லா வெந்துடுச்சு ஒரு 6-7 விசில் வந்துடுச்சு இப்போ இத நல்லா கடஞ்சாச்சு பருப்பை இதல இத வந்து நம்ம தாளிசம் பண்ண அதை அப்படியே எடுத்து இங்க கொட்டிர வேண்டியதுதான் அப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு இப்போ வந்து இத தனி ஒரு பாத்திரத்துல நான் எடுக்கிறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுல ரசம் இது கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையான ஒரு டேஸ்டான ஒரு சுரக்காய் பருப்பு தட்கா ரெடி ஆயிடுச்சு நீங்க இதே மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स கமெண்ட்ல சொல்லுங்க ஆபீஸ்க்கு கொண்டு போறதுக்குலாம் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் फ्रेंड्स थैंक यू फ्रेंड्स